Hi students, welcome to my YouTube channel. In the video, we will CBSE class 9 mathematics exercise 1.6 first problem. So 64 power 1 by 2 this is the value. So we will solve 64. So 64 square is 8 square. So 8 square is power 1 by 2. So we will a power m whole power n. This is எப்படி பழுதலாம் a power m into n எழுதலாமா சோ அதே மாதிரி நான் இத 2 into 1 by 2 அப்படினு எழுத போறேன் சோ 8 power 2 into 1 by 2 சோ 2 க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுனா our answer will be 8 ஓகேங்களா சோ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க செகண்ட் ப்ராப்ளம் 32 power 1 by 5 இதே மாதிரி 32 வந்து நாம எது பவர் 5 ஆ எந்த நம்பர் பவர் 5 ஆ எழுத முடியுமா அப்படினு பார்க்கணும் சோ 32 ஆ 2 ஆல டிவைட் பண்ணினா உங்களுக்கு 16 வரும் 16 ஆ 2 ஆல டிவைட் பண்ணினா 8 வரும் 8 ஆ 2 ஆல டிவைட் பண்ணினா 4 வரும் 4 ஆ 2 ஆல டிவைட் பண்ணினா 2 வரும் 2 ஆ 2 ஆல டிவைட் பண்ணினா 1 வரும் சோ 32 equal to 2 into 2 into 2 into 2 into 2 சோ இத நாம 2 பவர் 5 அப்படினு எழுதலாம்ங்களா So, now 32 power 1 by 5 is value. Now, 32 is 2 power 5 power 1 by 5. So, now we multiply the power. So, 5 into 1 by 5. So, 5 5 can slide. So, answer will be 2. Okay, so, third problem 125 power. 1 by 3. So, இங்க 3 இருக்கு. So, 125 anything power 3 வர மாதிரி எழுதலாமானா கண்டிப்பா எழுத முடியும். So, நம்ம 5 ஆல டிவைட் பண்ணினா 2 5s are 10 balance to 25. 5 5s are 25. இத 5 ஆல டிவைட் பண்ணினா 5 5s are 25. இத 5 ஆல டிவைட் பண்ணினா 1 வரும். So, அப்ப நம்ம 125 சிம்பிளா எப்படி எழுதலாம்? 5 cube னு எழுதலாம். Power 1 by 3 இருக்கு. So, இத மல்டிப்ளை பண்ணினா 3 into 1 by 3. So 3 3 can slide. So our answer will be 5.